வயசான கேரக்டராகவும் யங் கேரக்டராகவும் எல்லாமே நடிச்சிருக்காரு. கார்த்தி ஆக்டிங்காக போகலாம் அவ்வளோதான். மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில், வா தண்ணி எல்லாம் சேவ் பண்ணுறதா மெசேஜ் சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பர் ப்ரோ. படம் எப்படி நல்லா இருக்கும், கார்த்தி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு சார். நாட்டு நாட்டுக்கு தேவையான கருத்து எல்லாரும் பார்க்கக்கூடியது, சரி எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். மெசேஜ் ஏதாவது படத்தில் தண்ணியுடைய பிரச்சனையை ரொம்ப தெளிவாக இந்த நாடு எந்த நிலைமைக்கு ஆகலாம் போகிறத மிக விவரமாக காட்டியிருக்கிறாங்க. அவர் கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கலாம், கிளைமேக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. கார்த்தியோட நடிப்பெலாம் எப்படி இருக்குது? ஆ வேறு லெவலில். சர்தார் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருந்தது. மெசேஜ் எதாவது சொல்லிக்கிறார் படத்தில்? ஆ அதான், வாட்ரு இது உண்மையான சம்பவம் தான். நம்ம ஊர்லேயே அங்கங்கே நோண்டி போட்டுன்னுக்கிறானுங்க. இவர் முதல் ரெண்டு படத்தில் ஒரு ஒரு கான்செப்ட் வந்தார், இந்த படத்தில் நல்லா போலீஸ் கேட்டப்போ வந்திருக்காருமே, அதோட அது எப்படி இருக்குது? ஆ போலீஸ் அந்த அளவுக்கு இல்லை, ராய் ஏஜென்ட் தான் வேறு லெவல். ஓகே, டபுள் ஆக்டர் ராய் ஏஜென்ட் வேறு லெவல். ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் எடுத்து போயிருக்கலாம். ஸ்டோரி லெவல் ஓகே தான், பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. ஸோ வந்து ப்ரீவியஸ் மூவி பார்த்தீங்கன்னா கார்த்தி எல்லாமே நல்லாயிருக்கு, அதாவது அந்த பொன்னியின் செல்வன், விருமன் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க இது பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். நல்லா மெசேஜ் கொடுத்துருக்காங்க, படம் நல்லாயிருக்கு. ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாமா? எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லாருக்கான ஒரு காமல் படம் தான், நல்லாயிருக்கு. பரவாயில்ல, டபுள் ஆக்டில் நல்லா தான் எடுத்திருக்காரு படம். இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கலாம், இருந்தாலும் படம் ஒன் டைம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு, பெட்டர். இந்த விருமன் மூவியை கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஓரளவு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி படம் வந்து பெட்டர். லாஸ்ட் டைம் நடிச்சு சிறுத்தையில் நடித்ததோ இதில் நல்லா கொடுத்துருக்கு. நிறையா கெட்டப்பில் வந்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க கார்த்தி. ஆமாம், இல்லை அந்த மாதிரி ரோல் வந்து ஒரு கான்செப்டில் மட்டும் தான் காட்டுறாங்கன்னா ரொம்ப இது அந்த அளவுக்கு இதுவாக தெரியல, வியூவாக தெரியல. மற்றபடி படம் வந்து பெட்டராக இருக்குது, நல்லா பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம்.